புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் நேற்றைய முன்தினம் சாராய கடையில் பெட்ரோல் குண்டுவீச்சு நடந்தது. அதில் குற்றவாளிகளை தேடி திருபுவனை எஸ்ஐ ராஜசேகர் தலைமையில் போலீசார், சத்யமூர்த்தி, அசோகன் உள்ளிட்டோர் மதகடிப்பட்டு எல்லைப் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். அதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அவர் விழுப்புரம் மாவட்டம் வி மருதூர் பகுதியைச் சேர்ந்த கருணாகரன் மகன் பிரவீன் என்பதும், மதகடிப்பட்டு சந்தை பகுதியில் தான் ஓட்டி வந்த இரண்டு சக்கர வாகனத்தை கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை திருடியதையும் ஒப்புக்கொண்டார். மேலும் மீண்டும் சந்தை பகுதியில் வாகனத்தை திருடுவதற்காக வந்ததாக தெரிவித்தார். இதனையடுத்து அவரிடம் இருந்த இரண்டு சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்.